வரலட்சுமி பூஜைக்கான கோலம் இது. நாங்கள் வந்து வரலட்சுமி பூஜையை செய்கிறதுக்கு அந்த மனையில் கோலம் போட்டு வரலட்சுமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு நோம்பு எடுக்கிறவங்க எல்லாருமே வரலட்சுமி பூஜைக்கு ஒரு கோலம் போட்டுக்குவோம். அது எந்த கோலம்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அழகாக இதே மாதிரி 9 கோலம் போடணும். நாங்கள் எத்தனை பேர் எடுக்கிறோமோ அத்தனை செட்டு போட்டுப்போம். அந்த கலசத்துக்கு எதிர்க்க இந்த மாதிரி கோலம். மா கோலம் தான் போடணும். அது கோல மாவுலெல்லாம் போடக்கூடாது. இதே மாதிரி அரிசி மாவு அரைச்சி மா கோலம் தான் போடணும். அப்படி அப்பப்போ மாவு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அப்படி கலசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு கலசம் வச்சுட்டு எத்தனை பேர் நம்ம நோம்பு எடுக்கிறோமோ அத்தனை செட்டு இந்த கோலம் போட்டுக்கணும். அவங்கவுங்க உட்காந்து நோம்பு எடுக்கிறவங்களுக்கு எதிர்க்கால இந்த மாதிரி போட்டுக்கணும். கலசத்துக்கு முன்னாடி போட்டுருவோம் நாங்கள். இப்போ நான் எடுக்கணும், எங்கள் அம்மா எடுக்கணும், தங்கச்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கும் இதே மாதிரி ஒரு செட்டு போடணும். நோம்பு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு கோலம் இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு எல்லா கோலத்துலேயும் நடுவில் மஞ்சள் வைக்கணும். அந்த ஈரத்துலேயே வச்சிட்டோம்னா குடிச்சிக்கும் மஞ்சள் குங்குமம். எல்லா கோலத்துலேயுமே இதே மாதிரி தான் வைக்கணும். மஞ்சள் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அட்சத நாளுக்கு எடுக்கணும். வச்சுட்டு அரும்பு, மல்லி அரும்போ முல்லைப்பூவோ மல்லிப்பூவோ கட்டாத பூ இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம விருப்பப்படி எந்த எத்தனை பூ வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுடணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டு தான் வரலட்சுமி பூஜையை நாங்கள் ஆரம்பிப்போம். வரலட்சுமிக்கு எதிர்க்க இந்த மாதிரி போட்டு உட்காந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் ரெடி பண்ணி அதை வச்சு தான் பூஜை செய்கிறது. மஞ்சள் பிள்ளையார் எப்படி செய்கிறதுன்னு அது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீடியோ. இதே மாதிரி ரெடி பண்ணி இது வரலட்சுமி விரதத்துக்கு உண்டான கோலம். இது வரலட்சுமி பூஜைக்கு உண்டான கோலம். இது நீங்களும் இதே மாதிரி போட்டு வழிபாடு செய்யுங்கள்.